நாங்க வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போறோம், எல்லாம் கூட்டுறவங்களை போய் நகை அடமான வைங்க, அதுவும் தம்பி உதயநிதி பேசுனதெல்லாம் இருக்கு, அதை நம்பி அடமான வச்சிருங்க எத்தனை குடும்பங்கள். நீங்க அண்ணன்ட்ட கேட்க கூடாது, காங்கிரஸ் வெள்ள வைக்கணும்னு போய் கர்நாடகாவில் வேலை செஞ்சாங்கல்ல தலைவர்கள், அவங்க கிட்ட கேளுங்க, குறிப்பா முதல்வர்கிட்ட கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமில்ல, காங்கிரஸ் அங்கே ஆள்ற காங்கிரஸ் அதெல்லாம் வேற, இங்க எங்க மாநிலம் தான் உங்களுக்கு முக்கியம் பாங்க, உங்களுக்கு நீண்ட கால அனுபவம் இருக்குல்ல, இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு இதெல்லாம் பேசுற கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா. கர்நாடகான்னு வரும்போது அது இந்திய கட்சியா மாநில கட்சியா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இந்திய கட்சியா இயங்குமா மாநில கட்சியா இயங்குமா, எப்படி இயங்கியிருக்குன்னு பாருங்க. பாரதிய ஜனதா வந்தாலும் காவிரியில் தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுவது தான், காங்கிரஸ் வந்தாலும் காவிரியில் தண்ணி இல்லை, காங்கிரஸ் வந்தாலும் அணை கட்டும் தான், ரெண்டு பேர் தேர்தல் அறிக்கையும் 9,000 கோடி ஒதுக்கியிருக்கு மேகதாதுக்கு, தெரிஞ்சானே நீங்கள் போய் ஆதரிச்சிங்க, இப்போ நீங்கள் தான் போய் பேசணும். ஒரே பதில் தான், வாய்ப்பு இல்ல ராஜா, அது உங்க கூட வர்றது வாய்ப்பு இல்ல ராஜா, எங்க அண்ணனுக்கு வந்து பொறுத்து இருந்து பாருங்க, அவர் தோற்றுட்டாருன்னு சொல்ல முடியுமே ஒழிய யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை எங்கள் அண்ணனுக்கு கிடையாது, புரியுதா? இந்த அரசியலை முதன் முதலாக எனக்கு கற்பித்தவர் தான், அவர் பயிற்சி கொடுத்த ஆசிரியர் யாரும் ஓடி பதக்க வேண்டதில்லை, பயிற்சி எடுத்த மாணவன் தான் வெல்றான், பொறுத்திருந்து எங்கள் அண்ணன் பார்க்கணும், இது தோற்று போனது அது பண்ணி போனது இதெல்லாம் பேசக்கூடாது, தோற்று போச்சுல பேசாமட்டு போங்க, தோற்று தான் போயிடுச்சுல, சித்தாந்தம் எத்தனை ஆண்டுகளாக தமிழ் தேசிய சித்தாந்தம் இருந்திருக்கு தோற்றுருக்கு சொல்லுங்க. நான் தோத்தம்பவன் இல்லாமல் போய் என்னை பார்த்து பயப்படுறீங்க, நான் தோத்துட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்னங்கிற தோற்று போன தத்துவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது, எங்கே 200 ஆண்டுகள் இந்த நிலத்தில் தமிழ் தேசிய தத்துவம் இருந்து தோற்று போச்சா, இப்போ தான் வருது, காத்திருந்து பாருங்க. பாசமாக நானும் கூப்பிட்றேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பொண்டாட்டி நல்லா மாட்டுக்கறி சமைப்பா, சாப்பிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டுருப்போம், நட்பு வேற உறவு வேற அரசியல் கோட்பாடு வேற. நான் வளர்கிறேனே மம்மி. ஆனா 1000 ரூபா உரிமை தொகையில வந்து நேற்று புதுக்கோட்டையில அரசு பாரதி சொல்றாரு, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது, ஏன் கேட்கலாம், 1000 ரூபா 1000 ரூபாய் உரிமை தொகை இல்ல, நாடே உரிமை நாடு, 1000 ரூபா கொடுக்கறது வந்து எங்களுக்கு வந்து கௌரவ பிரச்சனை இருக்கும், சில பேர் வாங்காம போவாங்க, அதனால நாங்க வந்து ஃபில்டர் பண்றோங்கிற மாதிரி சொல்றாரு. யார் சொல்றது? அரசு பாரதி, திமுக அமைப்பை சொல்ல சில பேர் எடப்பாடி மனைவியோ வசதியா இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அதை வந்து அவமானமா இருக்கும் கேட்பீங்க அப்படின்னு, நாங்க அதெல்லாம் ஃபில்டர் பண்றோம். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நீங்க அறிவிக்கும் போது எப்படி சொன்னீங்க, இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டிருந்தால் நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்கிறோம் அப்படின்னு, நீங்க நேர்மையான ஒரு தலைவர் ஒரு ஆட்சியாளர்களாக இருந்தால் நீங்க அப்படி சொல்லியிருக்கணும், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா அப்படி தான் சொன்னீங்க. எல்லா வாக்கையும் வாங்கிட்டு அதிகாரத்துக்கு வந்த பிறகு, அது 2.5 ஆண்டு கழிச்சு செப்டம்பரில் கொடுக்க போகிறீங்க, அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம் பண்ணிட்டீங்க, இப்போ போய் பாருங்கள், பூ கட்டுற மாதிரி புதுக்கோட்டையில் ஒரு அம்மா உட்காந்துருக்கும், பக்கத்தில் முதல் ஒரு படம் இருக்கும், செப்டம்பரில் இருந்து 1000 ரூபாய், இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும்ல, இந்த விதிகளையெல்லாம் நீங்கள் அப்போ படிச்சிருக்கணும்ல, நீங்கள் மயில் வந்து வச்சிருக்கூடாது, 5 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடாது, 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வர மாதிரி சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல? இப்போதைக்கு வந்த பிரச்சனைகள் வந்து இப்ப தொடர்வது
எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற விவாதம் எப்படியோ அது அது மாதிரி தான் நான் இதை பார்ப்பேன். அது அவசியமற்றது, அந்த இடம் மிக உணர்வுபூர்வமானது, அதை போய் தொடாமல் விட்டுட்டு போகிறது நல்லது. இது உங்களுடைய சுய தேவைக்கு ஒரு தடவை பேசுறது ஒரு தடவை நிறுத்துறது அந்த மாதிரி தேவையில்லை, அது விட்டுடலாம். ஈழத்தமிழர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அது பாரதிய ஜனதா நினைக்குதுன்னா முதல்ல எங்கள் மேலான தடையை நீக்கணும், எங்கள் மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். உலகம் பூரா போய் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு அந்த நாடுகளுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த நாடுகள் எங்கள் குடியுரிமை கொடுத்துருக்குது. எங்கள் பிள்ளைகளெல்லாம் அந்த நாட்டு இராணுவத்தில் சேர்த்துக்குது, காவல்துறையில் சேர்த்துக்குது, அங்கே அந்த நாட்டில் விளையாட்டுகளில் எங்கள் பிள்ளைகள் அந்த நாட்டுக்கு விளையாடுறாங்க. குறிப்பாக என் தம்பி திருக்குமரன் மகன் வந்து குரு வந்து அயர்லாந்தில் டென்னிஸ் ஆடுறான், அந்த நாட்டுக்கு விளையாண்டு வென்றுட்டான், அந்த நாடு அவனை பாராட்டுது, குரு வாழ்த்துக்கள், எங்கள் நாட்டு கொடியை நீங்கள் உயர தூக்கி பிடிச்சிட்டீங்கன்னு அந்த நாடு அவனுக்கு வாழ்த்து செய்தி சொல்லுது. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. எங்களுக்கு திபெத்தியனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க, உனக்கும் திபெத்தியனுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் எனக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, எனக்கு கொடுக்கணும். நீ நல்லது செய்யணும் அதான செய்யணும், அதை விட்டு அங்கேவுக்கு வந்துட்டு 13வது சட்ட திருத்தம் அதெல்லாம் வெட்டி பேச்சு பேசக்கூடாது. நீங்கள் உண்மையிலேயே தமிழர்களுக்கு நல்லது செய்யணும்னா கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், எங்கள் மீதான தடையை நீக்கணும். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் நான் ஈழ தமிழர்களுக்கு பேசுகிறேன் நல்லது செய்கிறேன்னா அது பிகாஸ் ஆஃப் மீ, எனக்காக தான். அன்பின் பிணைப்பில் வாழ்ந்தவர்கள் எனக்கு தெரியல, பணிச்சுமை தான். 6 மாசமா விடுமுறை கேட்டு தரல, அது போக சில அழுத்தங்கள். அவங்க ரொம்ப அறிஞர், நல்ல அறிவாளி, சமூக பற்றுக்கொள்ள கொண்டவர், எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், ரொம்ப துணிவானவர். அதான் இந்த மரணம் வந்து இப்போ காலையிலேருந்து தூக்கி வாரிப்பட்டது, அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அது வந்து என்ன செய்யணே தெரியல, அது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கிற ஒரு கோலை அப்படின்னா கூட பரவாயில்ல, அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை தேடிப்பாருன்னு ஒரு துளி கூட நாங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கல. தற்கொலை தமிழக அரசுக்குடைய தகவல் இந்த தற்கொலையை வச்சு இதெல்லாம் ஒரு டிஐஜி லெவலுக்கு அளவுக்கு வந்த ஒருத்தருக்கே அழுத்தம் இருக்குதுன்னா சாதாரண கீழ்நிலையில் இருக்கிற காவலர்கள் தற்கொலை செய்து கொள்வதில் அதில் ஒரு பெரிய வியப்பு இருக்க முடியாது. சுமை தான் நாங்கள் சொல்கிறது, சுழற்சி முறையில் விடுமுறை விடுங்கன்னு. நீங்கள் விட்டீங்க, ஆனால் அதுக்கான ஊதியத்தை பிடிக்கிறீங்க, அதனால் அவங்க அந்த விடுமுறையை விரும்பலை. சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை விடலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல அனுப்பலாம். எவ்வளவோ நீங்கள் தெண்டமாக சமாதி கட்டுற காசம் மிச்சம் பண்ணாலே இதெல்லாம் சாதிக்க முடியும். ஆமாம், இப்போ நான் இருக்கேன் காவல்துறை உயர் அதிகாரி ஆணையர், நான் சொல்கிறேன் ஆமாம் பணிச்சுமை தான் அப்படின்னு நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு தான் சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் அதில் போய் என்ன வியப்பு பணிச்சுமை தான், எல்லாரும் விடுமுறையில் போயிட்டாங்க. இவருக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்து எத்தனை பல பகுதிகளை பார்த்துருக்கிறாரு அவர், அது 6 மாசமா விடுமுறை கேட்குறாரு, அது கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 போலீஸுக்கு மேலே அவர் அவர் கீழே தான் வேலை பார்க்குறாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய உயரிய பதவி அவருக்கு, ஆனால் அவருக்கு வந்து விடுமுறை கிடைக்கல அப்படிங்கிறது ஏற்படையாக இருக்காரு. கிடைக்கலன்னா கிடைக்கலன்னு தான் சொல்லணும், கிடைக்கலன்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு அரசு நாங்கள் கேட்ட நிதியை இந்திய ஒன்றிய அரசு தரலைங்குது. ஒரு மாநில அரசு இவ்வளோ பெரிய 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கேட்டு நிதி தரலையா? தரலை தானே, அந்த மாதிரி தான் அது தரலை. அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் அவர் கேட்டிருக்காரு. ஒரு தகவல் வல்ல அறிக்கை